ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே இவரோட முகம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதையும் தாண்டி நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லேயும் வந்து ரொம்ப அழகான ரோல் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர் அப்படின்னு இவரை சொல்லலாம். எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் வந்து குற்றம் கடிதல், இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. இப்போ சமீபமாக சொல்லணா வலிமை, அண்ட் இப்போ எங்களோட தானாக்காரன் பாவல் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே நல்லா தெரிந்த முகங்களாக இருக்கீங்க. அவங்க சொன்ன அந்த ஜனரஞ்சகமான முகம் அப்படிங்கிறத நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்க. என்ன மக்கள்கிட்ட நிறையா அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. கண் எனக்கு மெட்ராஸ் தான் எனக்கு இங்கே அட்ரஸ் கொடுத்தது. அதில் பிரபு சார்லாம் பின்னாடி இருந்தாங்க அதுலேயும். ஸோ இது என்னுடைய கலரை மாற்றக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும். அதுலேயும் அவர் பொட்டன்ஷியல் இருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். கதையை பற்றியோ இதை பற்றியோ நான் சொல்ல விரும்புகிறத விட, இப்போ எல்லோரும் அங்கே நடந்ததை சொன்னாங்க என்னென்னு. இவன் இப்போ எடிட்டர் ஆகட்டும், இல்லை வந்துட்டு சாம் சார் கூட வந்து ஒரு 4 நாள் இருந்தார், அதுக்கப்புறம் போயிட்டார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 நாள் நடிகர்களாக நாங்கள் தான் அங்கே இருந்தோம். நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த படம் முடிச்சுட்டு நேராக நான் போய் எங்கேயாவது போலீஸ் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இது ஆகிட்டுருக்கலாம். காலையில் 6 மணிக்கு அங்கே ஓட ஆரம்பித்தோன்னா திரும்ப நைட்டு 2 மணிக்கு முடியும், திரும்ப அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு, இப்படியே 2 மாதம். நாங்களாவது பரவாயில்ல, எப்போயாவது ஷார்ட் மூது எங்கேயாவது பிரேக் எடுக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். நான் ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் ரொம்ப கடினமான உழைப்பு வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில், அதுக்கப்புறம் வந்து சினிமோட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, அவர் ஒரு 3 நாள் இருந்துட்டு ஓடிட்டேன்னு சொல்லிட்டாரு. அவங்க கடைசி வரைக்கும் அங்கே தான் இருந்தாகணும். ஆக்டர்ஸ் கூட எங்களுக்கு கூட எப்பயான பிரேக் இருக்கும். பிரேக்குனா நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கேயாவது போய் அங்கே ஒரு மரமும் கிடையாது, ஒரு பொட்டல் காடு அது. ஸோ அப்படியான ஒரு இடத்துல எனக்கு வந்து விக்ரம் பிரபு சார் ஒரு நாள் கேட்டார், நான் அதை கண்டிப்பாக எப்பயாவது ஆடியோலன்ஸ் வரும்போது இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன கேட்டார்னா, பாவல் உங்களுக்கு தமிழ் உண்மையாகவே ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டார். ஒரு சுற்றி மலை ஒரு இடத்துல ஏதோ நாய் வந்து இறந்து போயிருந்தது, பயங்கரமாக ஸ்மெல், நிற்கவே முடியலங்க. அக்னி வெயிலில் அந்த ஏப்ரல் மேல நின்றுட்டுருக்கோம், வேர்த்து கொட்டுது, லைட்டு ஃபுல்லாக அப்படி நிற்குது, கண்ணெலாம் கலங்கி ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்கோம். அப்போ இந்த கேள்வி கேட்டார், பவல் உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு தமிழ் ஃப்ரெண்டா அப்படின்னு. அவர் கேட்ட பிறகு எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, ஏதாவது நம்ம ஏதாவது அவருக்கு ஏதாவது பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி இருந்தது. அதாவது அவர் வேலை வாங்குகிற விதம் கீழே விழுணும். இந்த இதில் கூட ட்ரெய்லரில் கூட அது ஒரு ஷார்ட் இருந்துச்சு, கீழே போய் விழுணும். விழும்போது பெட் இல்லை, உண்மையாகவே மண்ணில் போய் விழுந்தது தான். விழுந்தாச்சு, எல்லாம் விழுந்தாச்சு. எல்லோரும் வந்து அவர் தமிழ் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அழுவார், மானிட்டரை பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கி அப்படியே அழுதுட்டு அப்படியே வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, எந்த ஷார்ட்டாக இருந்தாலும் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லா இருந்தாலும் சரி, அவர் ரொம்ப அதை அப்படியே வெளிப்படுத்திடக்கூடியவர். நம்ம ஷார்ட் ஓகேவா இல்லையான்லாம் அவர் பார்த்து கூட சொல்ல முடியாது, அழுதாலாம் எதுவும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு ஷார்ட் போய் விழுந்தாச்சு, ஃபுல்லாக தேய்ச்சி கை எல்லாம் தேய்ச்சிட்டு அப்படியே ஓகே ஷார்ட் ஓகே நடந்து வரேன், அப்படியே அழுதுட்டே வரார், கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு நேராக வந்து, நண்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு நண்பா, அது ஷார்ட்டில் ஒழுங்காக வரல நண்பா, இன்னொரு தடவை விழுறீங்களா அப்படின்னு கேட்டார். ஸோ படம் முழுக்கவே அதான் ஒரு மனுஷங்கிட்ட நம்ம போயிட்டு இன்னோவே சொல்ல முடியாது. அவரை பார்த்தே வந்து ஆள் பார்க்க தான் இப்படி இருக்காரு, அவ்வளோ ஒரு அந்த அவ்வளோ நட்பு, அவ்வளோ காதல், அவ்வளோ அன்பு பாசம் எல்லாமே இருக்கும். அவர் சரி ஓகே என்ன பண்ண சொல்லுங்கள், அங்கேருந்து குதிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வேலை வாங்குற விதம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த உழைப்புக்கு ஒரு 2 மாதமாக அந்த 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 வெயிலில் நான் ரொம்ப ரொம்ப ஃப்ராங்காக ரொம்ப மனசார சொல்லணும் அப்படின்னா, எந்த படம் வருது இல்லைங்கிறதெல்லாம் எனக்கு இல்லை, எனக்கு எப்போ தானாக்காரன் வரப்போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆர்வமாக இருந்தது. ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு 15 படம் நடிச்சிட்டேன். அந்த 15 படத்தில் நான் உண்மையாகவே வந்து ரத்தம் கூட சிந்தியாச்சு, எல்லாம் சிந்தனை படம் தானாக்காரன் தான். உண்மையாகவே நான் மட்டும் இல்லைங்க, நான் இந்த படத்தில் உழைச்ச அத்தனை பேருமே நடிகர்கள், அதாவது இப்போது அட்லீஸ்ட் என்னோடய முகம் தெரிஞ்சிடும், சாரோட முகம், நிறைய பேரோட முகங்கள் இதில் தெரியும். தெரியாமல் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100, 150, 200 பேர் இருப்பாங்க. அவங்களோட உழைப்புமே இதில் ரொம்ப ஒரு அலாதியானது. மெட்ராஸில் நிறைய முகங்கள், தெரியாத முகங்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப தெரிந்த ரொம்ப பிரபலமான முகங்களாக மாற்றினுச்சு.
தானாக்காரனும் அதே வேலையை செய்யும். இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நடிகர்களை இங்கே திரைத்துறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும்ங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. தானாக்காரன் வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியலை பேசக்கூடிய சிறந்த படங்களில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியலில் தானாக்காரனுக்கும் ஒரு நிச்சயமான ஒரு இடம் இருக்குது. வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாகவும் தானாக்காரன் இருக்கும். அதை நான் ரொம்ப ரொம்ப தைரியமாக சொல்லுவேன். நாளைக்கு போயிட்டு இதை சொல்லிவிட்டு முகத்தை மறைக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. நிஜமாகவே நடக்கக்கூடிய ஒரு படம். இவ்வளோ நாள் காத்திருப்பு வந்து சீக்கிரமாக நடக்க போகுதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த ஹாட் ஸ்டாரில் 8th வர்றது. ஸோ இந்த படத்தை இந்த உழைப்புக்கு எப்பவுமே வந்து ஒரு அது உங்களுக்கு தெரியும், அந்த உழைப்பு வந்து கண்டிப்பாக ஃப்ரேம்லேயும் இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல படங்களை என்றைக்கும் நான் முதல் சொன்ன மாதிரியே கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்கீங்க. எங்களுடைய உழைப்பை தாண்டி இந்த படமும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படம். நம்ம இன்றைக்கி சாதாரணமாக வந்து காவலர்களை பார்த்துடுறோம், நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒன்று சொல்லிடுறோம். அவங்க இன்றைக்கி ஏன் இப்படி இருக்காங்கங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உளவியலை பேசக்கூடிய ஒரு முக்கியமான படமாகவும் அது இருக்கும் இங்கே. ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு ரொம்ப, ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அதிகாரத்தை கேள்வி கேட்டிருப்போம், நம்ம அதிகாரத்தை எதிர்த்து நம்ம வந்து நின்றுருப்போம். ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருப்போம், அது நம்மளுக்கு ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கும். அதனால் எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இதில் கடைசியாக நான் வந்து பெருசாக நன்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் ஏடி டீம் ரொம்ப ரொம்ப வந்து, ஏன்னா அவங்களோட எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு, அவங்க இல்லைனா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்காது. ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஸோ இவங்கெல்லாமோ, ஏன்னா இவங்கெல்லாம் வெளியே தெரிய மாட்டாங்க, இவங்கெல்லாமோ வந்து அங்கே வந்து அந்த வெயிலில் அங்கேருந்து திப்பு திப்புன்னு ஓடி வருவாங்க போவாங்க. ஸோ இவங்கெல்லாம் இல்லாமல் இந்த படம் சாத்தியம் ஆயிருக்காது. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமை பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து, அதாவது நான் இந்த தமிழ் சாருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அவன் நானும் அவரும் வட சென்னையில் உட்காந்து ஒரு பிரேக்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நண்பா ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது நண்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நல்ல ஸ்கிரிப்டா, சரி ஓகே நீங்கள் நேராக வந்து பிரபு சாரை மீட் பண்ணுங்கன்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் வேறு யாரையும் போய் பார்க்காதீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத ரொம்ப தைரியமாக சொல்லலாம். பிரபு சார் இருக்காருன்னா தைரியமாக அந்த படம் கண்ணை மூடி போய் படிக்கலாம், ஸ்கிரிப்டை கூட படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தைரியமாக போயிட்டு அந்த படத்தில் நடிக்கலாம். அப்படியான ஒரு நல்ல ஒரு டீமை வச்சு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை அழகாக மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. மேலும் மேலும் இதை தொடர்ந்து செய்யணும். நன்றி. எதிர்பார்க்கலான்னு அவ்வளோ அழகாக நீங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் பாவேல் அவர்களுக்கு. அடுத்ததாக நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பட் அவங்களோட படைப்புகள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு மக்களை கொண்டு போய் சேர்க்கும், இவங்க கிட்ட இருந்து நம்ம வேறு ஏதாவது எதிர்பார்த்துட்ருப்போம், ஆனால் இப்படிப்பட்ட பியூட்டிஃபுல் தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான டிரெக்டர் அப்படின்னு சொல்லலாம். கன்னிமாடம் அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய நடிப்பையும் விடாமல் தொடர்ந்து எல்லா படங்களையும் அந்த பங்களிப்பையும் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்டர் போஸ் வெங்கட் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எங்களை எல்லாம் நிற்க வச்சுட்டுருக்கிற உங்களுக்கு வணக்கம். மேடையில் வந்திருக்கிற சார்ந்தவர்களுக்கு வணக்கம். இந்த கதை முத முதலாக கேட்டதுங்கிற பெருமை எனக்கு இருக்குது. தமிழ் சார் வந்து இருக்கும் ஒரு 7-8 வருஷம் இருக்கும் இந்த கதையை நரேட் பண்ணாங்க. அருமையான கதை, சீக்கிரமே படமாகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாவல் சொன்ன மாதிரி அவருக்கு கோபம் வந்து நண்பர்கள் மேல் கிடையாது. அந்த கதை சொல்லும்போது சில விஷயங்கள் சொன்னார். அந்த டீமிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த கோபத்தை தான் உங்களை காமிச்சார். ஆக்சுவலாக அவர் கிரவுண்டில் அவர் வாங்கின அடிகள் அது எல்லாத்தையுமே படமாக கொண்டு வந்து பண்ணியிருக்காரு. இந்த விழாவில் ஒரு சிறப்பு, எனக்கு இது குடும்ப விழா. எங்கள் ஆடிட்டர் கேட்பார், அது என்ன ஒன்லி அந்த குடும்பத்துக்கு மட்டும் தான் படம் பண்ணுவீங்களா, வேறு டாக்ஸே காணுமே அது மட்டும்தான் இருக்குது அப்படிம்பார். அந்த அளவுக்கு எனக்கு இது குடும்பப்படம். விக்ரம் பிரபு சார் ஒரு கடுமையான உழைப்பாளி, அது அவருக்கான படம். அஞ்சலி வாழ்த்துக்கள், பாவல் வரும் பிரகதீஷ் அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், தமிழ் சாருக்கு வாழ்த்துக்கள், கேமராமேன் மாதீஸ்க்கு வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.